சிக்ஸ்த் கொஸ்டின், ஏ ஒன் ஒன்னு கொடுத்துக்கிறாங்க. ஏ ஒன் என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒன். அதே சமயம் ஏ டூவும் ஒன். வேற என்ன கொடுத்துக்கிறாங்க? an ஈக்குவல் டு 2 இன்டு an மைனஸ் 1 பிளஸ் an மைனஸ் 2. இந்த an எப்ப பயன்படுத்த முடியும்னா, n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3, அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா 3 ல இருந்து 3 விட அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த an பயன்படுத்த முடியும். இப்ப எப்படி போன சம்ல பார்த்தோம், ஈவனா இருந்தா தான் இந்த an பயன்படுத்த முடியும், ஆடா இருந்தா தான் இந்த an பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இங்க இந்த an யூஸ் பண்ணணும்னா இந்த n 3 ல இருந்து 3 விட அதிகமா இருக்கணும். பாருங்க, n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இப்படி கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? தென் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்னா அந்த ஆறு டேர்ம் கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றையும் கமால் எழுதணும், அதுதான் சீக்வன்ஸ். இப்போ ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்கிற வேலை மிச்சம், ஏன்னா ஏ ஒன் ஏ டூ அவனே கொடுத்துட்டா. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ்ல ஏ ஒன் ஏ டூ போனா மீதி இருக்கக்கூடிய ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் கண்டுபிடிச்சா போது, ஃபர்ஸ்ட் ஏ த்ரீ கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா இந்த an யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா 3 ல இருந்து 3 விட அதிகமாக்குறப்போ இந்த an யூஸ் பண்ணலாம். அப்ப 3 அதனால யூஸ் பண்ணா தப்பு இல்லை. 3 4 5 6 எல்லாத்துக்குமே இந்த an யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லா கவுனிங்க, இங்க பாரு எத்தனை எண் இருக்கு, இதோட சேர்த்து 1 2 3 மூணு எண் இருக்கு. இந்த n வர இடத்துல எல்லாம் நான் என்ன எழுத போறேன், 3 னு எழுத போறேன், அவ்வளவுதான். 2 into a, n வர இடத்துல 3, இங்க கீழேயே தான் இருக்குது. அப்ப 3 மைனஸ் 1 2, 3 மைனஸ் 1 எழுதி அடுத்த ஸ்டெப்ல 3 மைனஸ் 1 2 எழுதுறதுக்கு பதிலா ஒரு ஸ்டெப் மிச்சப்படுத்திட்டோம். பிளஸ் ஏ, என்னுக்கு பதிலா 3, 3 மைனஸ் 2 1 ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிறோம் புரிஞ்சுதா, என்னுக்கு பதிலா 3. அப்ப இந்த என்னுக்கு பதிலா 3, 3 மைனஸ் 1 2, அப்போ 2 இன்டூ ஏ 2 பிளஸ் என்னுக்கு பதிலா 3, 3 மைனஸ் 2 1, அப்ப ஏ 1. 2 இன்டூ இது என்னது, ஏ டூ, ஏ டூ அவங்களே கொடுத்துருக்குறாங்க 1, அதை எழுதிக்கலாம். பிளஸ் ஏ ஒன், ஏ ஒன் அவங்களே கொடுத்துருக்குறாங்க 1, அதை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 2 இன்டூ 1 2, இந்த 2 கூட 1 ஆட் பண்ணா 2 பிளஸ் 1 3. அடுத்தது ஏ 4 கண்டுபிடிக்கலாம், ஏன்னா ஏ 6 வரை கண்டுபிடிக்கணும். இப்போதான் ஏ 3 முடிஞ்சுக்குது, இன்னும் கூடுதலாக 4 5 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஏ 4, என்னுக்கு பதிலா 4, அப்ப 2 இன்டூ ஏ, என்னுக்கு பதிலா 4, 4 மைனஸ் 1 3, அப்ப ஏ கீழே சஃபிக்ஸ்ல 3 பிளஸ் ஏ, என்னுக்கு பதிலா 4, 4 மைனஸ் 2 2, அப்ப ஏ 2, ஏ 2 ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ 3, ஏ 3 மேல கண்டுபிடிச்சுக்கிறோம், என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம், 3 பிளஸ் ஏ 2, ஏ 2 கொஸ்டின்லயே இருக்குது 1 ஈக்குவல் டு 2 இன்டூ 3 6, அப்போ 6 பிளஸ் 1 7. அடுத்தது ஏ 5 கண்டுபிடிக்கலாம், இந்த எண்ணுக்கு பதிலா 5, 2 இன்டூ ஏ கீழே 5 மைனஸ் 1 4, அப்புறம் இந்த பிளஸ் அப்படியே ஏ அப்படியே, எண்ணுக்கு பதிலா 5, 5 மைனஸ் 2 3, இந்த ஏ சஃபிக்ஸ்ல 3 ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ 4, முன்கூட்டியே கண்டுபிடிச்சுக்கிறோம் 7 பிளஸ் ஏ 3, ஏ 3 என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம், 3. இப்போ 2 இன்டூ 7 14, 14 பிளஸ் 3 17. அடுத்தது ஏ 6, இந்த எண்ணுக்கு பதிலா 6, 2 இன்டூ ஏ, எண்ணுக்கு பதிலா 6, 6 மைனஸ் 1 5, அப்போ ஏ 5, ஏ 5 பிளஸ் ஏ இந்த கீழே, எண்ணுக்கு பதிலா 6, 6 மைனஸ் 2 4 ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ 5, மேலே ஏ 5 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் 17 பிளஸ் ஏ 4, ஏ 4 7 கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்.
equal to 2 into 17, 34 plus 7. 34 கூட 7 ஆட் பண்ணா 41. இதுக்கு மேல கண்டுபிடிச்சிட வேண்டாம். அவன் கேட்டது என்னது? ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ். அப்போ a1 a2 a3 a4 a5 a6 ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதை என்னவா எழுத சொல்றான்? சீக்வன்ஸா எழுத சொல்றாங்க. அப்ப அது சீக்வன்ஸ்னா கமான் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆர் என்னது? ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் 1, 1, a2 1, a3 3, a4 7, a5 17, a6 41.